ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து, அதாவது 30/9/2023 மகாலய பட்சத்தின் முதல் நாள் ஆரம்பிக்கின்றது. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாங்க. இந்த நாள்ல நீங்க சமைக்க கூடாத முக்கியமான ஒரு பொருளை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதனுடன் சேர்த்து இந்த மகாலய பட்ச தினத்துல இந்த 15 நாட்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, இதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும், நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை தினங்கள்ல நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வோம். அதுலேயும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த 15 நாட்களை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்லிடுறேன். இதற்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சமைக்க கூடாத முக்கியமான ஒரு பொருள், இதையும் நம்ம பார்த்துடலாம். பட்சம் அப்படின்னாலே 15 நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 15 நாட்களை தான் பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் மகாலய பட்ச காலம் அப்படின்றது இருக்கு. அதாவது இந்த 15 நாட்களும் பித்ருக்கள் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு காலம். இந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், இறைவனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இறைவனுடைய சிந்தனை நமக்கு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள், நம்மளை தேடி வருவார்கள் அப்படின்றதும் ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த மகாலய பட்ச காலத்தில் 15 நாட்களுக்கும் அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது யாரெல்லாம் அவர்களை வழிபாடு செய்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருக்குது, அதாவது கர்ம வினைகளின் தாக்கம் இருக்கும், பாவங்கள் இருக்கும், நம் முன்ஜென்ம பாவங்களும் இருக்கும், இதனால் நமக்கு தீராத கஷ்டங்கள் இந்த ஜென்மத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு எல்லாமே நீங்கள் பித்ருக்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அது நீங்கும். அதனால தான் இந்த புனிதமான காலத்தை நம்ம கைவிடக்கூடாது. மகாலய பட்ச காலத்தில் அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு ரொம்பவே சக்தி அதிகமாக இருக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் இந்த அரச மரத்தடி பிள்ளையார்கிட்ட போலனா கூட கண்டிப்பாக இந்த 15 நாட்களும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கின்ற இந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றிட்டு வாங்க. உங்கள் உடலில் ஏதாவது தீராத நோய் இருந்துக்கிட்டே இருக்குது, அது சரியாகணும், குடும்பத்தில் கஷ்டமும் வறுமையும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அரச மரத்தடி பிள்ளையார இந்த 15 நாட்களும் நீங்கள் சுற்றி வரலாம். ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். தினமும் காலையில் வணங்கிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் மகாலய அமாவாசை எப்பொழுது வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14/10/2023 மகாலய பட்ச அமாவாசை வருகின்றது. தர்ப்பணம் கொடுக்குறவங்க தவறாமல் இந்த ஒரு நாளில் கொடுங்க. அதாவது வருடத்தில் சில அமாவாசைகளுக்கு ரொம்ப ரொம்ப சக்திகள் அதிகமாக இருக்கும். அதில் இந்த மகாலய பட்ச அமாவாசை ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு அமாவாசை தினம். பித்ரு சாபங்கள் நீங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு நீங்கள் தவறாமல் இந்த மகாலய அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதற்கு முன்னாடி வருகின்ற இந்த 14 நாட்கள் இருக்கு பாருங்க, இந்த நாட்களில் சில விஷயங்களை நம்ம செய்யணும். அது என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் வரப்போகிற பதிவுகளில் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு எளிமையாக சில விஷயங்களை பார்த்துடலாம். தான தர்மம் அதிகமாக பண்ணுங்க. இந்த 14 நாட்களுக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்க, அமாவாசை நாள்னு மட்டும் இல்லாமல். அதே மாதிரி யாராவது அந்தணர்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க, அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தாலே போதும், நமக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காக்கை, குருவி, நாய்,
பசு, பூனை, எறும்பு இந்த மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீங்க இந்த மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்முடைய முன்ஜென்ம பாவ வினைகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை தினத்துல இந்த சனிக்கிழமையில நீங்க தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா அன்றைய தினமும் நீங்க தானம் பண்ணுங்க, தண்ணீர் வாங்கி கொடுங்க, நீர்மோர் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து, கருப்பு எல், வஸ்திர தானம், வெள்ளம் இதெல்லாம் நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுங்க. உங்களுடைய சந்ததியே இதன் மூலமாக நல்லா இருக்கும் அப்படின்றது ஐதீகம். தீபம் தினமும் ஏற்றி கொண்டு வாங்க வீட்டில். சனிக்கிழமை ஆரம்பிக்குது இந்த மகாலய பட்ச தினம், அதாவது வருகின்ற 30/9/2023 ஆரம்பித்து இது முடிகிற நாளும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான், அதாவது 14/10/2023 மகாலய அமாவாசையோட முடியுது. இந்த 15 நாட்களும் நம்முடைய பித்திருக்களை வரவேற்கும் விதமாக நம்ம இந்த சில எளிய விஷயங்களை வீட்டில் செய்வோம். அதில் மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சமைக்காதீங்க. சமைக்கக்கூடாத பொருட்களில் அசைவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரட்டாசி மாதம்னாலே அசைவம் சமைக்க மாட்டோமா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க, ஆனால் சில பேருக்கு அது வழக்கத்தில் இருக்காது. அது வழக்கத்தில் இல்லைன்னா கூட இந்த மகாலய பட்ச காலத்தில் நான்வெஜ் நம்ம சமைக்கக்கூடாது. ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மாதம், இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு மாதம். பெருமாளுடைய ஆசீர்வாதமும் தாயாருடைய ஆசீர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதில் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறும். நம்ம அசைவம் சமைக்கக்கூடாது. முக்கியமாக இதை காக்கை குருவிகளுக்கும் உணவாக வைக்கக்கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வருகின்ற நாட்களில் மகாலய பட்ச தினத்தில் நீங்கள் செய்யக்கூடியது முக்கியமாக பூஜை அறையிலையும் சரி, உங்கள் வீட்டின் வாசற்படியிலையும் சரி சில விஷயங்களை செய்யணும். அது என்ன அப்படின்றத என்னுடைய வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாலய பட்ச அமாவாசை வழிபாடு பற்றியும் நம்ம வரப்போகிற பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பம் கொடுத்துருக்கேன். தவறாமல் இந்த ஒரு உணவை சமைக்காதீங்க, செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.